வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்னும் நான் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் முருங்கை சாகுபடி. அவற்றில் மெயினாக பார்த்திங்கன்னா காய் விற்பனை மற்றும் இலை விற்பனை, இவை இரண்டும் செய்யும் ஒரு அனுபவமுள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா, உங்கள் முகவரியை சொல்லுங்கள். ஐயா, என் பேர் பாலசுப்ரமணிங்க. அப்பா பேர் ஆனந்தன். பள்ளித்துறைப்பட்டி பனமரத்துப்பட்டி வில்லேஜ் சேலம் மாவட்டம். ஐயா, நீங்கள் என்னென்ன பயிரெலாம் நம்ம காட்டில் செஞ்சுருக்கிறீங்க? நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குங்க, வாழை இருக்குது, கொய்யா இருக்குது, அரளி இருக்குது, அவ்வளோதாங்க இருக்குது. எல்லாமே பண்ணிருக்கீங்க? ஆமாம், சுரக்காய் இப்போ போட்டுருக்கோம். சுரக்காய் இப்போ போட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ நாளாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக விவசாயம். 50 வருடங்களாக விவசாயம் தான். உங்கள் அப்பா அம்மாங்களாங்க? எல்லாம் விவசாயம் தான். எல்லாமே விவசாயம் தான். தொன்று தொட்டு விவசாயம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தாங்க. இப்போ இந்த மாதிரி விவசாயம் செஞ்சுருக்கீங்களே, இப்போ நீங்கள் ஈடுபாடாக செய்கிறது எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ ஈடுபாடு தான் பண்ணுறேன். ஃபுல்லாகவே 20 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். 20 இயர்ஸாக ஈடுபாடாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் முருங்கை வச்சிருக்கீங்களே, முருங்கை எவ்வளோ வச்சிருக்கீங்க ஐயா? முருங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு. அரை ஏக்கர். ஏன் நீங்கள் வந்து முருங்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பயிரை சூஸ் பண்ணீங்க? நிறைய பயிர் வறட்சி தாங்கக்கூடியது முருங்கைங்க. வறட்சி தாங்கக்கூடியது முருங்கைங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். போதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது முருங்கை கீரையும் விற்கலாம், முருங்கை காயும் விற்கலாம். ரெண்டுமே விற்கலாம். ரெண்டு மல்டிபர்பஸ். இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா கீரை வந்து சூப்பராக போச்சு. நல்லா போச்சு. கொரோனா காலத்தில். அதனால வந்து முருங்கை வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. பெஸ்ட். இந்த அயர்ன் கண்டென்ட் அதிகம். அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. பெண்களுக்கு இது அதிகமாக தேவைப்படும் இல்லையா? ஆமாங்க. ரத்த சோகைக்கெல்லாம். அதுக்கு அந்த காரணத்தை முன்னிட்டு தான் நீங்க இந்த முருங்கை செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க பண்ணினது வந்து இந்த பயத்தெல்லாம் வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? அந்த முருங்கை எல்லாம் இந்த முருங்கை வச்சு 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. பரவாயில்ல. கொரோனா காலத்துக்கு முன்னாலேயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த கொரோனா காலத்து நல்ல ஒரு இது இருக்கும். கீரை வந்து நல்லா போச்சு. நல்லா போயிருக்கும் உங்களுக்கு. நல்லா நமக்கு நல்ல லாபம் வந்து ஒரு கத்தை 20 ரூபா. ஒரு கத்தை. ஒரு கத்தையே பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் 400 கிராம் 400 கிராம் உள்ள ஒரு கத்தையே 20 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வித்துருப்பீங்க? ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் வரணும். ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ். குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்க்கு. காய்ங்க ஐயா? காய் பார்த்தீங்கன்னா சீசனில் வந்து 2 ரூபா 3 ரூபா சார். 2 ரூபா 3 ரூபா. ஒரு கிலோவா? ஒரு காயா. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா போகும். மினிமம் 10 ரூபா மினிமம். இப்போ டிமாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து 10 ரூபாயிலிருந்து 6 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலும். 6 ரூபாய் ஒரு காய். ஒரு காய் மீதி டைம்ல 3 ரூபாய் அது மாதிரி தான் போகும். 2 ரூபா 3 ரூபா போகும். 2 to 3 ரூபா. ஆனால் வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா 6 ல இருந்து 10 ரூபாயிலும் போயிருக்கு. 10 ரூபாயிலும் போகுங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 140 ரூபாயிலும் போகும். 140 ரூபா. குறைஞ்சபட்சம் இவ்வளோ சொல்றீங்க 20 ரூபாயா? 20 ரூபா. 15 ரூபா 20 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 150 ரூபாயிலும் போயிருக்கு. இந்த அதாவது கொரோனா காலத்தில் நல்லா போயிருக்கும் இல்லையா? இப்பயும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து 150 ரூபா. இன்னைக்கு 150 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ முருங்கைக்காய். முருங்கைக்காய் இது என்ன செடி முருங்கையா இல்லை நாட்டு முருங்கை? போதுங்க. ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு வரிசை வரிசைக்கும் 10 எல்லாமே 10 தான். சரிங்க, வச்சிட்டீங்க. அதுக்கடுத்து வச்சு வந்து எவ்வளவு நாள்ல வந்து